ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் 69வது தேசிய திரைப்பட விருதுகள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 2021 ஆண்டிற்கான 69வது தேசிய திரைப்பட விருதுகள் எங்கே அறிவிக்கப்பட்டது? ஆன்சர், டெல்லியில் அறிவித்தாங்க. 24 ஆகஸ்ட் 2023 அன்று 2021 ஆண்டுக்கான 69வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டது. இது யார் அறிவிச்சானா? தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் அறிவிச்சாங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படும் திரைப்படங்களுக்கு வந்து மத்திய அரசு விருது வழங்கும் நடைமுறை வந்து 1954 வந்து தொடங்கப்பட்டுச்சு. 1967 முதல் சிறந்த படங்களோடு மட்டுமல்லாமல் சிறந்த நடிகர் நடிகை மற்றும் திரைப்பட கலைஞர்களுக்கு வந்து தேசிய விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருது. அடுத்த வினா, 2021 சிறந்த கதையம்ச படத்துக்கான தங்கத்தாமரை விருது பெற்ற படம் எது? ஆன்சர், ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட். சிறந்த படத்துக்கான தேசிய விருது வந்து நடிகர் மாதவன் இயக்கி நடித்த ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் ஹிந்தி மொழியில் வெளியானது. இந்த படத்துக்கு வந்து தங்கத்தாமரை விருதும் ₹2.5 லட்சம் பரிசு தொகையும் வந்து அறிவிக்கப்பட்டது. அடுத்த வினா, 2021 சிறந்த நடிகருக்கான தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர், அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வந்து தெலுங்கில் வெளியான புஷ்பா தி ரைஸ் பார்ட் 1 படத்தில் நடித்த அல்லு அர்ஜுனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வந்து இந்தி மொழியில் வெளியான மீமி படத்தில் நடித்த பங்கஜ் திரிபாதிக்கு வந்து வழங்கப்பட்டது. அடுத்த வினா, 2021 சிறந்த நடிகைக்கான தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர், ஆலியா பட், கிருதி சனோன் இரண்டு பேருக்கும் வந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வந்து கங்குபாய் கத்தியாவாடி படத்தில் நடித்த ஆலியா பட்டுக்கும் மீமி படத்தில் நடித்த கிருதி சனோனுக்கும் இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது. சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது வந்து இந்தியில் வெளியான த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தில் நடித்த பல்லவி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. அடுத்த வினா, 2021 தேசிய ஒருமைப்பாட்டுக்கான சிறந்த படம் நர்கீஸ் தத் விருதுக்கு தேர்வாகியுள்ள திரைப்படம் எது? ஆன்சர், த காஷ்மீர் ஃபைல்ஸ். தேசிய ஒருமைப்பாட்டுக்கான சிறந்த படத்திற்கான தேசிய விருது வந்து விவேக் ரஞ்சன் அக்னிகோத்ரி இயக்கிய தி காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு வந்து தேர்வாகியிருக்கு. மற்ற முக்கிய விருதுகள், காந்தி விருது வந்து மலையாள மொழி படமான மேம்படியானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த படத்திற்கான தேசிய விருது வந்து அசாமி மொழி படமான அனுநாத் தி ரெசோனன்ஸ்க்கு வழங்கியிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கான சிறந்த படத்திற்கான தேசிய விருது வந்து மலையாள மொழி படமான ஆவச வியூகம்ங்கிற படத்துக்கு வழங்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கான சிறந்த படத்திற்கான தேசிய விருது வந்து குஜராத் மொழியில் வெளியான காந்தி அண்ட் கோங்கிற படத்திற்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்த வினா, 2021 சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக தேர்வாகியுள்ள திரைப்படம் எது? ஆன்சர், RRR. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருது வந்து பன்மொழி பிரிவில் வெளியான RRR படத்தின் வந்து தேர்வாகியிருக்கு. சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வந்து RRR படத்தில் நாட்டு நாட்டு பாடலை பாடிய பைரவா அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது வந்து இரவின் நிழல் தமிழ் படத்தில் மாயவா சாயவா பாடலை பாடிய ஸ்ரேயா கோஷல் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. சிறந்த இசையமைப்பாளர் விருது வந்து புஷ்பா படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத்திற்கும் RRR படத்திற்காக கீரவாணி அவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது வந்து கொண்டபோலம்ங்கிற தெலுங்கு படத்திற்காக சந்திரபோஸ் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கான தேசிய விருது வந்து RRR படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருது வந்து RRR படத்திற்காக பிரேம் ரக்ஷித்க்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த ஸ்டண்ட் இயக்குநருக்கான தேசிய விருது வந்து RRR படத்திற்காக கிங் சாலமன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. அடுத்த வினா, 2021 சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருது யாருக்கு கிடைத்துள்ளது? ஆன்சர், நிகில் மகாஜன் அவர்களுக்கு சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருது மராத்தி மொழியில் வெளியான கோதாவரி திரைப்படத்தோட இயக்குநர் நிகில் மகாஜனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா, 2021 சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது கிடைத்துள்ள திரைப்படம் எது? ஆன்சர், கடைசி விவசாயி. சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு நடிகர் விஜய் சேதுபதி தயாரித்து மணிகண்டன் இயக்கிய கடைசி விவசாயி படத்திற்கு வந்து வழங்கியிருக்காங்க. சிறப்பு விருதுன்னு ஒன்று வழங்கியிருக்காங்க. அது வந்து மறைந்த நடிகர் நல்லாண்டி அவர்களுக்கு கடைசி விவசாயி படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. மொழி படங்களுக்கான விருது, சிறந்த ஹிந்தி படங்களுக்கான விருது வந்து கங்குபாய் காதியாவாடி மற்றும் சர்தார் உத்தம் இந்த ரெண்டு படங்களுக்கும் தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. சிறந்த அசாமி மொழி படங்களுக்கான தேசிய விருது வந்து அனூர் படத்திற்கு கிடைச்சிருக்கு. சிறந்த பெங்காலி மொழி படங்களுக்கான தேசிய விருது வந்து கால் கோக்கோங்கிற படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. சிறந்த குஜராத்தி மொழி படங்களுக்கான தேசிய விருது வந்து செல்லோ ஷோங்கிற படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. சிறந்த கன்னடம் மொழி படங்களுக்கான தேசிய விருது வந்து 777 சார்லிங்கிற படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு.
சிறந்த மராத்தி மொழி படங்களுக்கான தேசிய விருது கிடைச்ச படம் எதுனா ஏக்தா கே ஜாலாங்கிற படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த மலையாள மொழி படங்களுக்கான தேசிய விருது வந்து ஹோம்ங்கிற படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த ஒடியா மொழி படங்களுக்கான தேசிய விருது வந்து பிரதீக்ஷாங்கிற படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த தெலுங்கு மொழி படங்களுக்கான தேசிய விருது உப்பெண்ணாக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த மைத்திலி மொழி படங்களுக்கான தேசிய விருது சமனாந்தார்ங்கிற படத்துக்கு கிடைச்சிருக்கு. மைத்திலிங்கிற மொழி வந்து இந்திய மாநிலமான பீகார் மாநிலத்தோட வடக்கு பகுதியிலும் தெற்கு நேபாளத்தோட தராய் பகுதியிலும் வந்து பேசப்படுற ஒரு மொழி. சிறந்த திரைக்கதைக்கான பிரிவில் தேசிய விருது கிடைத்துள்ள படம் எதுனா கங்குபாய் கத்தியாவாடி படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த வினா, 2021 ஆண்டுக்கான சிறப்பு ஜூரிக்கான தேசிய விருது கிடைத்துள்ள திரைப்படம் எது? ஆன்சர், ஷெர்ஷா படத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த வினா, 2021 ஆண்டுக்கான சிறந்த கல்வி படத்திற்கான தேசிய விருது கிடைத்துள்ள திரைப்படம் எது? ஆன்சர், சிற்பிகளின் சிற்பங்கள் படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. கதையற்ற திரைப்படங்கிற பிரிவில் சிறந்த கல்வி படத்துக்கான தேசிய விருது வந்து எடிட்டர் லெனின் இயக்கிய சிற்பிகளின் சிற்பங்கள் படத்திற்கு கிடைச்சிருக்கு. சிறந்த படத்திற்கான தேசிய விருது வந்து ஏக்தா காவுங்கிற படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த கலைப்படத்திற்கான தேசிய விருது வந்து பக்கிரிசாமி இயக்கிய டி என் கிருஷ்ணன் போ ஸ்ட்ரிங்ஸ் டு டிவைன்கிற படத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. சிறப்பு விருது ஒன்று அறிவிச்சிருக்காங்க, அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இயக்கிய கருவறைங்கிற படத்துக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வினா, 2021 ஆண்டுக்கான சிறந்த பொழுதுபோக்கு படம் உட்பட எத்தனை தேசிய விருதுகளை ஆர்ஆர்ஆர் படம் பெறுகிறது? ஆன்சர், 6 தேசிய விருதுகளை வந்து ஆர்ஆர்ஆர் படம் பெறுது. ஆர்ஆர்ஆர் படத்துக்கு வந்து 6 தேசிய விருதுகளும், கங்குபாய் கதியாவாடி படத்துக்கு வந்து 5 தேசிய விருதுகளும், புஷ்பா படத்துக்கு 2 தேசிய விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2021 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை டெல்லியில் யார் வழங்குவார்? ஆன்சர், ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து 2021 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை வந்து டெல்லியில் வந்து விரைவில் வழங்குவார்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.